வணக்கம். இந்தியாவின் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகள். பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்திய நீட் தேர்வு முடிவுகள், புதிய முடிவுகள் அறிவிப்பு. நீட் மதிப்பெண் மட்டுமே தகுதி என்றால் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை நீக்கிவிடலாமா? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. அதிமுக 49வது ஆண்டு தொடக்க விழா, தமிழகம் முழுவதும் நேற்று அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டம். மா சுப்பிரமணியம் மகன் உயிரிழப்பு, என் நெஞ்சை உரைய வைத்து விட்டது என ஸ்டாலின் இரங்கல். சிறப்பு அந்தஸ்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தேவையில்லை, அமைச்சர் ஜெயக்குமார் பரபரப்பு பேட்டி. சூரப்பா அரசு விதிகளுக்கு உட்படாமல் செயல்பட்டால் தமிழக அரசு வேடிக்கை பார்க்காது, அமைச்சர் கே பி அன்பழகன் பாய்ச்சல். கொரோனாவுக்கு எதிரான போரில் அடுத்த 2.5 மாதங்களும் முக்கியமானவை, மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் அறிவுறுத்தல். பண்டிகை காலத்தில் 24 சிறப்பு ரயில்களை இயக்கும் மேற்கு ரயில்வே, முன்பதிவு ஆரம்பம். நான் தோற்றால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும், தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்டு டிரம்ப் பேச்சு. IPL போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோதல், மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாபை எதிர்கொள்கிறது மும்பை அணி. உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.